ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு யூடியூப்லேயும் சோசியல் மீடியாலையும் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்மளோட ஜேட் ரோலர். ஜேட் ரோலர் அப்படிங்கிறது என்ன? இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் தான், ஜெம் ஸ்டோன் தான். இது கல்லால் செய்யப்பட்டது தான் இந்த எக்யூப்மெண்ட். இது வந்து ஜுவல்லரி ஷாப்லலாம் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த கல்லை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் கிளியோபாட்ரா காலத்துலேருந்தே இந்த கல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜப்பானியர்கள் வந்து எப்போவுமே தங்க உடம்புலேயும் சரி முகத்துலேயும் சரி தாங்களே வந்து எப்போவுமே மசாஜ் பண்ணிக்குவாங்க, தன்னைத்தானே வந்து மசாஜ் பண்ணிக்குவாங்க. இது வந்து நம்ம நிறைய புக்ஸில் கூட பார்த்துருப்போம். இந்த ஜேட் ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெரிய கல்லும் அதே மாதிரி கீழே ஒரு சின்ன கல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெரிய கல் வந்து நமக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் கல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய இடங்கள், இதில் எல்லாமே இந்த ஸ்மால் கல்லை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வச்சு நம்ம மசாஜ் பண்ணுறப்ப யாரோ வந்து கையால் நமக்கு மசாஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். நார்மலாக நீங்கள் இந்த ஜேட் ரோலரால் நம்ம வெறும் ஃபேஸில் மசாஜ் பண்ணுறதை விட இதில் வந்து நம்ம ஏதாவது ஆயில் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜொஜோபா ஆயில் இருக்குது, அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு ஆயில் நம்ம கையில் இருந்தாலும் அந்த ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி வந்து நம்ம பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா சுற்றி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய டேன், அதாவது இப்போ நம்ம வெயில் நிறைய இருக்குது, வெயிலெல்லாம் வெளியே போயிட்டு வரோம்னா ஃபேஸில் நிறைய டேன் ஆயிரும். ஸோ அந்த டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்மளோட ஒரிஜினல் கலரே உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆனதுதான் இந்த ஜேட் ரோலர். ஸோ நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கே நிச்சயமாக தெரியுங்க. இந்த ஜேட் ரோலரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இவங்களோட ஸ்கின் வந்து அங்கங்கே வந்து இந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஜேட் ரோலர் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணி இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய டேன்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடியது வந்து இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு நிறைய தேவையில்லை, கொஞ்சமாக போதும். முதல்ல சொன்ன மாதிரி என்ன ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதை அப்ளை பண்ணிடுங்க. கழுத்துக்கும் பண்ணுறதுனால கழுத்து ஃபுல்லாமே அப்ளை பண்ணிடுங்க, எல்லா இடமும் படுற மாதிரி. ஸோ இந்த கண்ணு கீழே வந்து இந்த கருவளையம் வந்து இருக்கிறதுனால ஸோ ஆயில் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த ஜேட் ரோலர் வச்சு எப்படி மசாஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே நம்ம மசாஜ் பண்ணுறப்போ கீழிருந்து மேல் நோக்கி தான் பண்ணணும். ஸோ நம்ம கீழே இருந்து இப்படியே மேல் நோக்கி தான் மசாஜ் கொடுக்கணும். எப்போவுமே இந்த கழுத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கருப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த பிளாக் எல்லாமே இந்த மாதிரி நம்ம மசாஜ் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா பிளாக் எல்லாமே எடுத்துரும். அதிகபட்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேட் ரோலர் வச்சு 30 times இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். 30 தடவை இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீழிருந்து மேல் நோக்கி பண்ணலாம். இந்த மாதிரி இடங்களில் பண்ணுறப்ப இந்த பெரிய ஸ்டோன் யூஸ் பண்ணி பண்ணலாம். பாருங்கள் அந்த பிளாக் இருக்க இடத்துல நல்லா கொஞ்சம் மசாஜ் கொடுத்து பண்ணலாம். ரொம்ப நம்ம ப்ரெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன 30 times இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாடை. ஸோ தாடையிலேருந்தும் நம்ம தாடையிலேருந்து இந்த ரெண்டு பக்கமும் தாடையில் இதுவும் வந்து நம்ம 30 minutes வரைக்கும் பண்ணிக்கலாம். தாடை பகுதியில் 30 minutes வரைக்கும் பண்ணிக்கலாம். வந்து நம்ம தாடையில் அப்படியே இதுவும் 30 minutes வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாயிலேருந்து காது பகுதி. ஸோ இந்த வாயிலேருந்து அப்படியே காது பகுதி இதுவுமே வந்து 30 times இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கலாம். நல்லா வாயிலேருந்து இந்த காது வரைக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால இந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே உங்களுக்கு சீராகும். இந்த கல் வந்து நமக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும், அதனால் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் எல்லாத்தையுமே வந்து நமக்கு எடுத்துரும்.
ஸோ இப்படி 30 minutes நம்ம பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கிலிருந்து நேரம் இப்படி நெத்திக்கு ஏற்றி இந்த புருவம் சைடு. ஸோ இதை வந்து நீங்கள் 20 times இல்லைனா ஒரு 30 times மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 20 times பண்ணலாம். மினிமம் பாருங்கள் மூக்குலேருந்து அப்படியே ஏற்றி இந்த புருவத்துக்கிட்ட பண்ணணும். அப்படியே புருவத்துக்கிட்ட. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடமும். இந்த இடம் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இந்த இடத்துல மசாஜ் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் பாயிண்டில் நல்லா நமக்கு ரத்த ஓட்டம் வந்து சீராகும். எப்போவுமே இந்த புருவங்கிட்ட பண்ணுறப்போ மூக்குலேருந்து இப்படியே தூக்கி விட்டு அதுக்கப்புறம் இந்த புருவத்துக்கிட்ட இப்படி பண்ணணும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்ட் இந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்து இந்த இடம் கொஞ்சம் மசாஜ் பண்ணுறப்போ நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி பண்ணுறப்ப நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி சீராக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம 20 தடவை வரைக்கும் இந்த ஜேட் ரோலரால் இப்படி மசாஜ் கொடுத்துக்கலாம். எப்போவுமே கொடுக்குறப்ப புருவங்கிட்ட கொடுக்குறப்ப இங்கே மூக்குலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் இங்கே புருவங்கிட்ட இப்படி கொடுங்க. அடுத்து வந்து நம்ம கண்ணுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ கண்ணுக்கு வந்து இந்த ஸ்மால் ஜெம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்மால் கல் வச்சு தான் நம்ம கண்ணுக்கு யூஸ் பண்ண போகிறோம். வருங்க. இந்த கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே அப்படியே மறைஞ்சிரும். பண்ணிடலாம். இதுவும் 20 to 30 times நீங்கள் கொடுத்துக்கலாம். பண்ணனால இந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே இப்போ சேரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த கருவளையம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து இப்படி மசாஜ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கருவளையம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல லைட்டாக இந்த ஸ்மால் கல் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் மசாஜ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ். மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது எக்காரணம் கொண்டும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா சில பேர் மேக்கப் போட்டதுக்கப்புறம் இந்த மசாஜ் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க, பட் உங்களுக்கு அதில் ரிசல்ட் வந்து கிடைக்காது. அதனால் நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது குளிக்கிறதுக்கு 1/2 hour முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம். 1/2 hour நல்லா மசாஜ் பண்ணலாம். இதை ரெகுலராகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது கல் வந்து உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே குறைக்கக்கூடியது தான். அதனால் நீங்கள் இதை ரெகுலராகவே இந்த மசாஜ் வந்து எடுத்துக்கலாம். முடிச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து இந்த ஜேட் ரோலரால் இப்படி நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன் உங்களுக்கே தெரியும். ஃபேஸில் அப்படி ஒரு அழகான சேஞ்சஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். நம்ம ஜேட் ரோலர் வச்சு இவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாமே வந்து நல்லா மசாஜ் பண்ணியாச்சு. ஸோ இப்போவே உங்களுக்கு தெரியுது ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோயிங் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இப்போ டிஷ்யூ வச்சு நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். அந்த ஆயில் எல்லாமே நமக்கு இருக்கும்ல, அந்த ஆயில் ஃபுல்லாக அப்படியே எடுத்து ஃபேஸ் வந்து இப்போ ஃப்ரெஷ் ஆக்கிடலாம். பாருங்க. ஓகே மேம், இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு மேம். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. நீங்கள் இப்படி ரோல் இப்படி பண்ணும்போது வந்து எனக்கு நல்லா கூலிங்காக இருக்கு. ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, அண்ட் குளிச்சுட்டு வாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இதை ரெகுலராக நீங்களே வீட்டில் வந்து ஒரு 1/2 hour இந்த மாதிரி மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். சரிங்களா? ஓகே, சில ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னுப்போ அட்லீஸ்ட் ஒரு 1 week அந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு ரெகுலரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட இந்த ஜேட் ரோலர் வச்சு எப்படி வந்து நம்ம மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ அதே மெத்தடில் நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னா உங்கள் ஃபேஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். அண்ட் மேம், உங்களுக்கு இது வந்து நம்மளோட ஐ மாஸ்க் ஜெல் தான். ஸோ பார்த்துக்கோங்க.
நம்மளோட இந்த ஜேட் ரோலரை நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு அழகான இந்த ஐ மாஸ்க் ஜெல் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐ மாஸ்க் ஜெல்லு. இப்போ இருக்கக்கூடிய இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொருள் தான் ஐ மாஸ்க்கு. இப்போ வெயிலெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10-15 minutes வரைக்கும் நம்ம ஐஸில் வந்து இதை வச்சுருந்தோம் அப்படின்னா, இது ஃபுல்லாமே ஆலோவேரா ஜெல்னால செஞ்சது தான் இந்த ஜெல்லு. ஸோ இதை நம்ம ஃபேஸில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட், கண்ணில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே இறங்கி நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஐஸ்மே அவ்வளோ ஒரு கூலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். நார்மலாக இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1490 ரூபாய். இந்த ஜேட் ரோலர் ரேட் வந்து 1490 ரூபாய்க்கு நமக்கு கொடுக்குறாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிமுக ஆஃபராக உங்களுக்கு வெறும் 590 ரூபாய் மட்டும்தாங்க. 590 ரூபீஸ்க்கு இந்த அழகான ஜேட் ரோலரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து வந்து இந்த அழகான ஐ ஜெல் மாஸ்க்கும் 300 ரூபீஸ் மதிப்புள்ள இந்த அழகான ஐ ஜெல் மாஸ்க்கும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போவே உங்களுக்கான ஜேட் ரோலரை நீங்கள் வாங்குங்க, அழகாக மசாஜ் பண்ணுங்கள், சூப்பராக அழகாங்க. இந்த சலுகை ஸ்டாக் உள்ள வரை மட்டும்.